அதி கனமழை காரணமாக தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை. அடுத்த 2 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சேலத்தில் எரிவாயு சிலிண்டர் வெடித்த விபத்தில் பலி எண்ணிக்கை 6 உயர்வு. 90% தீ காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கோபி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. ஜடேஜா ஸ்ரேயஸ் ஐயரின் அபார ஆட்டத்தால் இந்திய அணி 258 ரன்கள் சேர்ப்பு. சென்னையில் சீட்டு மோசடியில் தலைமறைவாக இருந்த பெண் 2 வருடங்களுக்கு பின் காஞ்சியில் கைது. தலைமறைவாக இருந்த பெண் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட விவகாரத்தின் அடிப்படையில் சிக்கினார். கோயம்பேடு சந்தையில் தக்காளி மைதானத்தை திறந்தால் 1 கிலோ தக்காளி 40 ரூபாய்க்கு விற்க தயார். மொத்த வியாபாரிகள் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. வேதா இல்லத்தை அரசுடைமையாக்கியது செல்லாது என்ற நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த விவகாரம். அட்வொகேட் ஜெனரலின் ஆலோசனை பெற்று அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தகவல். சென்னை கோட்டூர் ரயில் நிலைய நடுமேடை டிக்கெட் விலை குறைப்பு. 50 ரூபாயில் இருந்து 10 ரூபாயாக குறைத்து தெற்கே ரயில்வே அறிவிப்பு.